ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிலை பற்றி தான். நமக்கு தெரிஞ்ச பென்சில் என்னென்ன? நட்ராஜா, அப்சரா, டாம்ஸ், எங்கே போய் 5 ரூபா கொடுத்தாலும் தூக்கி தந்துடுவாங்க. இதுதான் இதுதான் மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பென்சில். இந்த 1 ரூபா 2 ரூபா பென்சிலெல்லாம் சின்ன வயசில் யூஸ் பண்ணியிருப்போம், அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுத்தலுங்க. ஆனால் இந்த ஆர்டிஸ்ட்டு, ஆர்கிடெக்சர் படிக்கிறவங்க, ட்ரா ஓவராக பண்ணுறவங்க, அவங்கக்கிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா எது பெஸ்ட் பென்சில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதை சொல்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்டெட்லரை பற்றி தெரிஞ்சிருக்கும், ஸ்டெட்லர் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி, அந்த ஸ்டெட்லரை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ பேச போகிறோம். வாங்க போகலாம். ஸ்டெட்லர் இந்த பென்சில் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 1835, அதாவது 1835 ஜெர்மனில் இருக்க நியூரம்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல ஜேஎஸ் ஸ்டெட்லர், அதாவது ஜோஹன் செபாஸ்டின் ஸ்டெட்லர் அப்படின்ற ஒரு ஆளை நிறுவப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இது. அவர் தாங்க பெரியதலை. தற்போதைய காலகட்டத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 குளோபல் சப்சிடரிஸ் அவங்களுக்காக இருக்குது, அதாவது 20 உலகளாவிய நிறுவனங்கள் அவங்களுக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 3000 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. 3000 எம்ப்ளாயீஸா? நமக்கெல்லாம் இருந்தால் நம்ம எங்கேயோ போயிடுவோமே. ரைட்டு, அதை விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் 85% மெயின் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸான நியூரம்பர்க் அப்படின்ற இடத்துல தான் நடக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பென்சில் என்ன? அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 ரூபா பென்சில். நீங்களும் அதான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நானும் அதான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் பிரிட்டிஷ் பசங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பசங்க, அவங்க நார்மலாக யூஸ் பண்ணுற ஹெச்பி பென்சிலாக இருக்கட்டும், ஸ்டெட்லர் தாங்க. தம்பி, அதில் என்னப்பா அவனுக்கு பிரச்சனை? ஏதோ ஒரு பென்சிலை யூஸ் பண்ணுறானுங்க அவங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பட் ட்ரா பண்ணுறவங்களையும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பென்சிலை வாங்க திணறுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு காஸ்ட்லியும் கூட. என்ன போய் வந்துட்டு போகுது காஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பென்சில் பார்த்தீங்கன்னா 600, அதாவது ஹெச்பி, அதெல்லாம் சேர்த்து நான் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் டார்க்கஸ்ட்டு பென்சிலாக வாங்கினீங்கன்னா 1000 மேலே போயிடும். நமக்கு அது பெரிய விஷயமா தெரியுது, ஆனால் அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியல. அதுதான் மேட்ரு. இவங்களோட 17th century தான் பார்த்தீங்கன்னா ஈயத்துலேருந்து மரத்தில் பென்சில் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மாறி இருக்காங்க. இந்த ஈயம்னா, இந்த ஈய பாத்திரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதாங்க, எனக்கு ஈயம்னா என்னன்னே தெரியாதா சந்துரு அப்படின்றவங்க வந்து கூகுளில் 8 to PP போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈயம்னா என்ன தெரியும். லெட்டு தான் ஈயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1900 இவங்க லோகோ, அதாவது இவங்க கம்பெனி லோகோ, ஸ்டெட்லர் கம்பெனி லோகோவை வந்து ரோமனியர்கள் மண்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாடியேட்டர் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலெல்லாம் குசு குசா கிரீடம் போட்டுக்கிட்டு, அதுதான் அவங்களோட ஸ்டெட்லரோட லோகோ, அது வந்து பதிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1922 நியூயார்க்கில் இவங்களோட துணை நிறுவனம் நிறுவப்படுது. நெக்ஸ்ட்டு இதே தொடர்ந்து 4 வருஷம் கழித்து ஜப்பான்லேயும் துணை நிறுவனம் நிறுவப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1949 இவங்களோட பால் பாயிண்ட் பென் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போயிருக்குங்க செமையா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 1950 தான் மைக்ரோடி பென்சில், அதாவது மெக்கானிக்கல் பென்சில் நம்ம யூஸ் பண்ணுறாங்களே அது, அந்த பென்சில் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. இந்த ஃபேபர் கேஸ்டல், ஸ்டெட்லர் எல்லாம் தனித்தனி ப்ரொடக்ஷன் தான் நினச்சிருக்கோம், ஆனால் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பல லிங்க்ல இருந்திருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கு ஸ்டெட்லர் கம்பெனி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1958 to 2000 வரைக்கும் அவங்க லோகோ இருக்குல்ல, ஸ்டெட்லரோட லோகோ, ரோமானியர்கள் மண்டை, அதில் வந்து நிறைய கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, பண்ணி ஒரு வழியாக முடிவுக்கு வந்துட்டானுங்க போல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2010 இப்போ ரீசெண்டாக போன 2010 பார்த்தீங்கன்னா பாலிக்ளேனா பொம்மை செய்கிற பொருள் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, பாலிமர்க்ளே, அப்புறம் அக்வாசாஃப்ட்டு, அது இதுன்னு ப்ரொடக்ஷன் பிச்சு வெளியே அடித்து தள்ளியிருக்கானுங்க. அந்த இயர்லே பார்த்தீங்கன்னா இதோட 175th ஆண்டு விழாவும் அவங்க கொண்டாடியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 185 ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரித்திரத்தை படைச்சிருக்காங்கங்க ஸ்டெட்லரு, பார்த்துக்கோங்க. நானும் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு போய் ஏதாவது பென்சில் ப்ரொடக்ஷனை போட்டு பெரிய அழகாக வர போகிறேன், காமெடி பண்ணாதடா வெளியே போடா அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, இவ்வளோ சரித்திரம் படித்த ஸ்டெட்லர் பென்சில் ப்ரொடக்ஷனை பற்றி தான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். ஒரு வழியாக நல்லபடியாக பேசி முடிச்சிட்டேன் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, அது நீங்கள் தான் சொல்லணும். பரவாயில்லடா, நீ பேசுறது கூட நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கேளுங்க, கட்டாயம் நான் சொல்கிறேன். ப்ளஸ் என்னோடய இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆர்ட் சம்மந்தமாக ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும் கேளுங்கள், நான் சொல்கிறேன். தேங்க்யூ.